அவசர வேளையில் சிறந்த உதவிக்கு 1544 மூலம் டர்டன்ஸ் இதய பராமரிப்பு மையத்தை அடையுங்கள். நோயாளியை பொறுப்பேற்ற தருணத்திலிருந்து டர்டன்ஸ் இதய பராமரிப்பு மையத்தில் உள்ள இதய மருத்துவ நிபுணர்கள் அல்ட்ரா மாடர்ன் டெலிமெட்ரி தொழில்நுட்பத்திலான கண்காணிப்பு சாதனங்களினால் ஆம்புலன்ஸ் வண்டியில் உள்ள நோயாளியின் நிலையை அவதானித்து வண்டியில் உள்ள முதலுதவியாளருக்கு சிகிச்சைக்கான ஆலோசனையை வழங்குவர். கார்டியக் ஸ்கிரீனிங், ஏஞ்சியோகிராம்ஸ், ஸ்டென்ட் இன்செர்ஷன், பைபாஸ் அறுவை சிகிச்சை போன்ற அதிகளவிலான சிகிச்சைகள் 365 நாட்களும் தற்போது டர்டன்ஸில் உள்ளன. மீண்டும் நாங்கள் டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய அனுசரணை நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்புக்குரிய அதிதிகள் மருத்துவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் கேசவதேவ் மற்றும் டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் திருமதி அனுஜனா ஜேசிலன் ஃபெனோடோபிள்ளி ஆகியோர். சரி, நாங்கள் இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் வழங்கலாம் இல்லையா? அதாவது கொலஸ்ட்ரால் சம்மந்தமாக பார்த்தோம். மற்றது அவர் சொன்னார், அந்த HDL கொலஸ்ட்ராலை கூட்டுவதற்கு நாங்கள் எக்ஸசைஸ் கூடுதலாக செய்ய வேண்டும் என்றும், மற்றது அந்த நட்ஸ் வகைகள் அதாவது பாதாம், ஆமண்ட்ஸ், மற்றது வால்நட்ஸ், பிஸ்டாஷியோஸ், அது நான் நினைக்கிறேன் திரையில் ஒரு ஸ்லைடு உண்டு, அதை நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு கூடுதலாக விளங்கும். அந்த படங்களை பார்த்தோம் என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது காண்கிற ஒரு வகை, மற்ற ஸ்லைடை பார்த்தோம் என்றால் அது விளங்கும். சரி, பார்ப்போம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் தி அதர் சி, ஏபிசி என்னென்றால் சி வந்து காம் டவுன், அதாவது பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் ஹார்ட் டிசீஸஸ்க்கு நல்ல இல்லை. பெரிய ஸ்ட்ரெஸ் வந்தால் பேஷண்ட்ஸுக்கு கூடுதல் வியாதி வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ அதனால் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ எல்லார்ட ஜீவிதத்திலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனால் அது எப்படி அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு வழி இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால தான் மெடிடேஷன் இல்லாட்டி யோகா இல்லாட்டி வேறு ஏதாவது அடிக்கடி பிரேக் எடுக்கிறது இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருந்தால் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தீவிர மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு கையாள வேண்டிய முறைகளை பற்றி அதிகமாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கின்ற பொழுது கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தாலே ப்ரெஷர் எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இவை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய விடுங்க. சரி, இதற்கு அடுத்தபடியாக அதை தொடர்ந்து சியை பார்த்தோம். மற்றது நாங்கள் டிஐ பார்த்தோம் என்றால் முக்கியமாக எல்லோருக்கும் தெரிந்தது டயபெட்டிஸ் கண்ட்ரோல், அதாவது சீனி வியாதி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி டயபெட்டிஸ் ஒரு ப்ரீ கொரோனரி டிசீஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். டயபெட்டிஸும் இருந்தாலும் எல்லோரும் எல்லா பேஷண்ட்டும் அது கொஞ்சம் ஈஸி தான் எடுக்கும். இப்போது கேட்டால் டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இருக்கும் டாக்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் எவ்வளோ சுகர்னு கேட்டால் 140 அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சுகர் கண்ட்ரோல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணால் இந்த டிசீஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். சாதாரணமாக டாக்டர், இப்பொழுது டயபெட்டிக் நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு காலையில் ஒரு சிறிய காயம் வந்தாலே அது மாறுவது மிக கஷ்டம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது பாரிய அளவில் ஒரு சத்திர சிகிச்சை அவர்களுக்கு செய்கின்ற பொழுது அந்த குணமாகின்ற அந்த விகிதம் எந்த அளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் டாக்டர்? அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, காயம் ஆறதுக்கு பிரச்சனை இல்லை, இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, எல்லாம் ஸ்மூத்தாக போயிடும். ஆனால் கண்ட்ரோல் என்னான்னு பல ஆளுக்கும் தெரியாது. அப்போது நம்ம சைட்லேருந்து பார்த்தா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதாவது சாப்பிடாமல் காலையில் எடுக்கிற பிளட் சுகர் ஒரு 100 கிட்ட வரணும், 100 மில்லிகிராம் 400 ml. அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் செக் பண்ணணும். பல கூடுதல் ஆள்காரும் அந்த சாப்பிட்ட அப்புறம் செக் பண்ணுறது ஹேபிட் இல்லை. ஆனால் சாப்பிட்ட அப்புறம் 2 hours ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டா ஒரு 140-150 கிட்ட வரணும். இந்த ரெண்டு ஃபிகர்ஸும் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு அந்த டார்கெட்டில் வச்சு போனால் வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. இப்போ டயபெட்டிஸ்க்கு ஹார்ட் மட்டும் இல்லை, கிட்னி ப்ராப்ளம் வரலாம், விஷுவல் கண் ப்ராப்ளம் வரலாம், கால் ப்ராப்ளம் வரலாம். இப்போ அதெல்லாம் மேக்ஸிமம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அதாவது சிகிச்சைக்கு முன்னர் மட்டுமல்லாமல் சிகிச்சையின் பின்னரும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் மிகவும் முக்கியமானது. சரி, நேரம் இன்னும் குறுகியதாக இருக்குது, மிக விரைவாக ஒவ்வொரு ஸ்லைடாக நாங்கள் பார்த்து அடுத்தது நாங்கள் டிஐ முடித்து இஐ பார்த்தோம் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தது எக்ஸசைஸ், டெய்லி அதாவது ஒரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட் வேறு டேப்லெட்ஸ் வழியோ டயட் கண்ட்ரோல் வழியோ ஒன்றும் வராது. அதனால எல்லோரும் எப்போவுமே டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்.
இப்போ சில பேருக்கு டெய்லி பண்ண முடியாது, வேலைக்கு போகணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மினிமம் 5 days a week எக்ஸசைஸ் பண்ணால் அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது ஷுட் நாட் பி மிஸ்ட் அவுட். அது கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாயம் செய்யணும். அதாவது என்ன மாதிரியான ஒரு பிரிஸ்க் வாக், இல்லை பிரிஸ்க் வாக் வேறு ஹெவி எக்ஸசைசஸ் தேவையில்லை. பிரிஸ்க் வாக்கிங் 45 நிமிஷம் இல்லாட்டி 1 மணி நேரம் பிரிஸ்க் வாக் பண்ணால் போகும். வேறு எக்ஸசைஸ் அவ்வளோ தேவையில்லை. ஆனால் சப்போஸிங் இப்போ ஒரு ஆளுக்கு வெயிட் கூடுதலாக இருக்குன்னா, இப்போது வெயிட் குறைக்கணும்னா பிரிஸ்க் வாக்கிங் மட்டும் பத்தாது, வேறு சின்ன எக்ஸசைஸ் கூட ஆட் பண்ணால் தான் வெயிட் குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது படி ஓடி ஏறணும், இல்லாட்டி வேறு ஜிம்னேசியத்தில் போய் பண்ணுறது, இல்லாட்டி வேறு எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் 100% எல்லோரும் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எக்ஸசைஸை போலவே மற்றது எஃப்ஐ பார்த்தோமென்றால் எல்லோருக்கும் தெரிந்தது ஃபுட், அதாவது உணவு வகைகள். உணவு வகைகளை பற்றி நாங்கள் பார்த்தோம், மேலதிகமாக பார்த்தோம் என்றால் எவ்வகையான உணவு வகைகள்? அதில் தான் நிறைய சந்தேகம் இருக்கிறது. இப்போது நமக்கு யோசிக்கணும் என்ன நம்ம சாப்பிட்றது கூடுதல், இந்த நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடுமா இல்லாட்டி கூடுதலும் அந்த எண்ணெய் சாப்பாடு, அதாவது பொரிச்ச சாப்பாடு. இந்த இப்போ எல்லா இடத்தும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் கிடைக்கும். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பொரிச்சது நிறைய, இப்போ கறி இப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு மேலே நிறைய எண்ணெய் மேலே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுட்ஸ் குறைச்சி கூடுதல் ஹெல்தி ஃபுட், அதாவது தேங்காய் பால் குறைக்கணும். இது ஹெல்தி ஃபுட், அதாவது கூடுதலும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிரெயின்ஸ். இப்போது ஈவன் பிரெட் சாப்பிட்டா கூட இது மல்டி கிரெயின் பிரெட், அதாவது ஒயிட் பிரெட்டோட இந்த ப்ரௌன் பிரெட் மல்டி கிரெயின் பிரெட் இந்த டைப் ஆஃப் பிரெட் கூடுதலும் சாப்பிட்டா நல்லது. இதில் பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயம், நிச்சயமாக அதற்கு முன்பதாக நாங்கள் பொரித்த உணவுகள் பார்த்துருந்தோம். அதை மீண்டும் அந்த ஸ்லைட்ஸ் வந்து எங்களுக்காக வழங்கினா இன்னும் அது சம்பந்தமான இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இப்போது எல்லாத்துக்கும் வெரி ஈஸி ஈஸியாக கிடைக்கிறது. அதனால நிறைய பேர் ஒரு நாளும் இந்த மாதிரி சாப்பிடும். இதில் சில ரோல்ஸ் எல்லாம் 2 தடவை ஃப்ரை பண்ணியிருக்கு, இப்போ அதெல்லாம் சரியில்லை. இப்போது ரோல்ஸ் பேட்டிஸ் இந்த கட்லெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒகேஷ்னலி எப்போது ஒரு வாட்டி சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் டெய்லி சாப்பிடக்கூடாது. இந்த பிஸி லைஃப் இருக்கிறதுனால இந்த முறை கையாளப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த படங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இன்னும் மேலதிகமாக விளக்கங்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம் அந்த முன்னர் கூறியவாறு அந்த HDL கொலஸ்ட்ரால் கூட்டுவதற்காக அவர் கூறினார் இந்த நட்ஸை பற்றி. அப்போ இங்கே இந்த படத்தில் நாங்கள் காங்கிறோம் அந்த ஆமண்ட்ஸ் மற்றும் பிஸ்டாஷியோ, வால்நட்ஸ், அதாவது பாதாம் அதே போன்று வால்நட்ஸ், இவற்றினூடாக அந்த உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு டே கோர்ஸில் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் தேவை இருக்கும். இப்போ ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது இந்த டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ், அதாவது இந்த நட்ஸ், ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிட்டா மற்ற ரோல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதோட மச் பெட்டர். அவ்வளோ பெட்டர். ரைட், அடுத்தது நாங்கள் பார்ப்போம் மிக முக்கியமானது ABCDEI Fக்கும் வந்துட்டோம். ஆனால் மற்றது இங்கே பார்க்கறது ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் எல்லோருக்கும் தெரிந்த காரணம் உடலுக்கு மிகவும் கூடாதது, ஒரு பாதிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்மோக்கிங் இப்போது நிறைய மோர் தென் ஒரு 20 diseasesக்கு மேலே டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இப்போ அதனால் ஸ்மோக்கிங் பண்ணவே கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணுற ஆள்கார்கிட்டையும் போகக்கூடாது. இந்த அதாவது பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். இப்போது வேறொரு ஆள் ஸ்மோக் பண்ணால் கூட அந்த பேட் எஃபெக்ட் நமக்கும் வரலாம். அப்போது ஸ்மோக்கும் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் ஆள்கார்கிட்டையும் போகக்கூடாது. அது பல ரீதியிலும் நம்ம ஹெல்த்தில் எஃபெக்ட் ஆகிடும். நிச்சயமாக டாக்டர், புகைத்தல் இருதய குழாய்களையும் சுருங்க செய்கிறது இல்லையா டாக்டர்? நாங்கள் அடுத்த விளக்கங்களையும் பார்த்தால் கடைசியில் நாங்கள் பார்க்குறது எல்லாத்துக்கும் கடைசி ஸ்லைடை பார்த்தால் லாஃப்ட், அதாவது சிரித்து வாழவே நாங்கள் வேண்டும். சிரித்து வாழ்ந்தால் நோயே போய்விடும் என்று எல்லோருக்கும் தெரியும். நிச்சயமாக சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய கவலைகள் குறையும். கவலைகள் குறைந்தாலே நிச்சயமாக ஆரோக்கியமாக ஓரளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? சரி, நாங்கள் இன்றைய தினம் ஆஃப்டர்
கேர் சர்ஜரி ஒரு சத்திர சிகிச்சைக்கு பின்னராக நாங்கள் எவ்வாறு எங்களை நாங்கள் பராமரித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான விளக்கங்களை பட விளக்கத்தோடு காண்பித்திருந்தோம். இந்த விளக்கங்களை எங்களோடு இந்த வழியில் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் டர்டன்ஸ் மருத்துவமனையின் இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் கேசவதேவ் மற்றும் டர்டன்ஸ் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் அனுஜினா ஜெயசீலன் ஃபெர்னாண்டோ பிள்ளை ஆகியோருக்கும் இந்த வழியில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருவருக்கும் நன்றி. அதேபோன்று மேலதிக விவரங்களுக்கு மூன்றாவது அம்சமும் அனுசரணி நிகழ்ச்சியாகத்தான் அமையப் போகின்றது. மூன்றாவது அம்சத்தோடு இணைந்து கொள்ளலாம். அதற்கிடையில் வர்த்தகடி வழி மாடி செய்திகள். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை டர்டன்ஸ்.